அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சில எதிரிகளை கண்ணுக்கு முன்னாடியே இருப்பாங்க, நம்ம கிட்ட சவால் விட்டு தருவாங்க, உன்னை நான் எப்படி அழிச்சு காட்டுறான் பாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம எந்த விதமான தவறு எதுவுமே செஞ்சிருக்க மாட்டோம். ஆனால் இருந்தாலும் நம்மள பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவாங்க. எதிரிகளால் ஏவப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைனால நம்மளுடைய தொழில் முடக்கமாகும், நம்மளுடைய வீட்டில் பிரச்சனை மேலே பிரச்சனை வரும், கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டைகள் வரும், வீட்டில் ஒருத்தர் மாத்தி ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறதாகும், நம்மளை வாழ விடவே மாட்டாங்க, இவனை கொண்டுட்டாவது நம்ம ஜெயிலுக்கு போயிடலாம் அப்படின்ற மனநிலைக்கு நம்மள தள்ளிடுவாங்க. சில பேருக்கு இவனையே நம்ம சாவடிக்கணும், ஏதாவது விஷயத்தை குடிச்சு நாம செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான மனநிலைமை கூட நிறைய பேர் போயிடுவாங்க. சோ இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் குழம்பி இருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு தீர்வை தான் இப்ப நான் சொல்ல போறேன். இதை நீங்க உங்களுடைய வீட்டுக்கு வெளியில பண்ணணும், அப்படி இல்லைன்னா உங்களுடைய வீட்டு மொட்டை மாடியில பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது தோட்டம் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அந்த இடத்துல கூட இதை நீங்க பண்ணலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, எட்டி விதையை போட்டு எட்டி மரச்செடியை நீங்க வளர்க்கணும். இப்போ இந்த செடி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஒன்றரை அடி வளர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு கருப்பு நிற துணி ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த கருப்பு நிற துணியில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, குங்குமத்தால உங்களுடைய எதிரியோட பெயரை நீங்க எழுதணும். இப்போ பெயர் எழுதுனதுக்கு அப்புறமா உங்களுடைய எதிரிக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கணும் அப்படின்றத நீங்க கற்பனை பண்ணிக்கணும். அதாவது அவருக்கும் அதே மாதிரி நோய் நொடிகள் வரணும் அப்படின்னா அப்படியும் நினைச்சுக்கலாம். இல்ல அவருடைய தொழில முடக்கம் ஏற்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படியும் நடக்கலாம். என்கிட்ட பிரச்சனையே பண்ணக்கூடாது, என்னுடைய எண்ணமே வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படியும் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பெயர் எழுதிய துணியை அந்த எட்டி செடிக்கு மேல போட்டு நல்லா மூடி விட்டுணும். மூடி விட்டுட்டு ஒரு நூலால, கருப்பு நேர நூலால கட்டிட்டு வந்துடணும். இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வாரத்துல வரக்கூடிய சனிக்கிழமை அன்று நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கருப்பு நிற துணியை அந்த செடிக்கு முன்னாடி விரிச்சு வச்சிருங்க. உங்களுடைய தலையில ஒரு கருப்பு நிற டவலோ அல்லது கருப்பு நிற கச்சிஃபோ நீங்க கட்டிக்கணும். இப்போ பைரவருடைய சிலையோ அல்லது படமோ நீங்க வைக்கலாம். சிலை வைக்கிறது தான் ஒரு அரை அடிக்கும் குறைவா இருக்கக்கூடிய சிலைய பார்த்து நீங்க வைக்கணும். ஒரு இலை ஒண்ணு போட்டுருங்க, அந்த இலையில அவுள் பொறி கடலை பத்தி சூடம் இது எல்லாமே வச்சுக்கோங்க. இப்போ ஓம் பைரவாய நம, ஓம் பைரவாய நம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 108 முறை சொல்லணும். இந்த பூஜையை நீங்க எப்ப பண்ணணும் அப்படின்னா, ஒரு சனிக்கிழமை 10 மணிக்கு மேல நீங்க பண்ணணும். இந்த மந்திரம்லாம் நீங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய எதிரிக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க அப்படியே கற்பனை பண்ணிட்டே இருக்கணும். இப்போ மறுநாள் அதிகாலையில ஒரு 5 மணிக்கு எழுந்துக்குங்க. எழுந்துட்டு தண்ணீரை சுடு தண்ணீராக மாற்றுங்க. சுடு தண்ணீராக மாற்றி அந்த தண்ணீரை அந்த எட்டி மரத்துக்கிட்ட கொண்டு வாங்க. அந்த செடி மேலே எந்த இடத்துல நீங்கள் எழுத்திருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் போல் நீங்கள் ஊற்றணும். இப்போ தினமும் இதே மாதிரியான டைமில் அந்த தண்ணீரை நீங்கள் தெளிச்சிட்டே வரணும். இப்போ இதை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை வர வரைக்கும் செய்யுங்க. இந்த 4 நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செடி கருகி போயிடும். இந்த செடி எப்படி வாடி கருகி போச்சோ அதே மாதிரி உங்களுடைய எதிரியோட வாழ்க்கையும் கரிஞ்சி காஞ்சி போயிடும். வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷமும் இருக்காது, கஷ்டம் மேல கஷ்டம், அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த பூஜையை நீங்க செய்யக்கூடிய காலங்களில் கருப்பு நேர ஆடையை மட்டும்தான் நீங்க அணிஞ்சிருக்கணும். இந்த பூஜைலாம் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மொத்த பொருளையும் எடுத்துட்டு போயிட்டு நீங்க கால்படாத இடத்துல தூக்கி போட்டுட்டு வந்துடணும். வந்துட்டு வீட்டுக்கு வந்து உப்பு தண்ணீரால குளிச்சிடணும். அவ்வளவுதான் இந்த மெத்தடு. இப்படி பண்ணீங்க அப்படின்னாலே போதும், வெறும் 3 நாட்கள்ல உங்களோட எதிரியோட வாழ்க்கையே முடிஞ்சிடும். எதிரிக்கு பைத்தியமே பிடிக்கிற அளவுக்கு மாறிடுவான். உயிரோட தான் இருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையை பித்து பிடிச்ச மாதிரி ஆகிடும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் அதோட இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.